இன்னைக்கு நம்ம ஒரு வீரருடைய நடுக்கலை பத்தி பாக்குறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். போற வழியிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐயனார் கோவில்கள் இருந்தது. ஊர் எல்லையில இருக்கிற இந்த ஐயனார் கோவில்கள் ஊரையே காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஊரை காப்பாத்தின ஒரு நபருடைய நடுக்கல்ல பாக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நாம போய் கொண்டிருக்கிறோம். 1000 வருடங்கள் கடந்ததுனால இந்த வீரரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமான பாதை அமையல. வாங்க, ஒரு அழகான ஒரு நடுக்கலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நாங்கள் அருண் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலைகளில் வருகின்ற காரணம் இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போய் தான் அருகாமையில் இருக்கிற கோவில்களில் வந்து திருநீராக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இவ்வளவு மந்தத்துக்கு கல்லா அடுக்கி இப்படி 2 கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீரக்கல் இந்த நபருக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த வீரன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து அதிர்ந்து போனேன்னே சொல்லலாம். இவருடைய வீரம் இன்னும் பேசப்படுகிறது. ரொம்ப அமைதியான இடத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இங்கே தாங்க நம்மளுடைய வேற லெவலில் பண்ணுறாங்க. நான் உன்னைய சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம ஒரு வீரருடைய நடுக்கல தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழகத்துல வீரத்திற்கு என்னைக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. 1000 வருடங்கள் கடந்தாலும் இந்த வீரனுடைய வீரம் உலகெங்கும் அறிய வேண்டும் அப்படிங்கறக்காக நம்மளுடைய தமிழர்கள் எத்தனையோ விடயங்கள் செய்திருக்கிறாங்க. அதே நேரத்துல பல தமிழர்கள் அவங்களோட வீரத்திற்கும் அவங்களுடைய புத்தி கூர்மைக்கும் இங்கு அதிக அளவில் பேசப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தமிழர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தரணியை வென்ற தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் நம்மளுடைய குக்கு எஃப்எம்ல இருக்குங்க. குக்கு எஃப்எம் ஆப்ல தமிழ் மொழி மட்டும் இல்லாம இந்தியாவில உள்ள பல மொழிகளும் ஆங்கில மொழிகளிலும் புத்தகங்கள் இருக்கிறது. குக்கு எஃப்எம் உடைய ஆப்புக்கான ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 4.5. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதமும் இவங்களுடைய கண்டென்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆப்புடைய பிளே ஸ்டோருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு புத்தகமே 300 ரூபாய் 400 ரூபாய்னு விற்குது. ஆனா இந்த குக்கு எஃப்எம் உடைய வருட கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 399 ரூபாய் தான். அருண் 50 ARUN 50 அப்படிங்கிற கோடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த காஸ்ட் உங்களுக்கு 199 அவைலபிளா இருக்கும். ஆனா இது முதல் 250 யூசர்ஸ்க்கு மட்டும்தான். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க நீங்க போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. வணக்கம், நான் உங்க அருண் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல காசிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல ஒரு வீரக்கல்லை தேடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துடைய பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா தின்னித்து மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போய் தான் அருகாமையில் இருக்கிற கோவில்கள்ல வந்து திருநீராக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ திருநீர் மேடு அப்படிங்கிறது வந்து காலப்போக்கில் மக்களுடைய பேச்சு வழக்கில் வந்து தின்னித்து மேடு அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரருடைய வரலாறுல அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோவில் தான் இது. இந்த கோவில் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த கோவில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி வரிசையான கல்லை வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கல்லாக அடுக்கி அதுக்கப்புறம் நடுவில் தெய்வங்களை வச்சு வழிபட்டுருக்குறாங்க. ஸோ இதையே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல 100 வருடங்களுக்கு முன்னாடி கட்டிய கோவில் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 2 கல் தான் வச்சுருக்காங்க, நல்ல ஒரு பெரிய அகலமாக. இன்றைக்கி நம்ம வந்து 2x4 டைல்ஸ் போடுவோம்ல வீட்டுக்குள்ளே, அந்த மாதிரி அந்த காலத்துலேயே வந்து இவ்வளோ மந்தத்துக்கு கல்லாக அடுக்கி இப்படி 2x2 கல்லாக வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கல்லை வந்து படியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதையே வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போது மேலே ஏறி அந்த வீரரை பார்க்கலாம். இவர் தாங்க அவர். ஸோ இதுதான் வீரக்கல் நடுக்கல். இப்படி நம்ம தமிழ் வரலாற்றில் நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பின்னர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவா ஒன்று வச்சுருக்காங்க. இந்த அருவாயே வந்து ரொம்ப பழமையான அருவா போல், ஏன்னா அவ்வளோ மந்தத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேல் வச்சுருக்காங்க. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்த கன்னிகளை வச்சு வழிபட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் இது ஒரு கோவிலாக மாறிடுச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வீரருடைய அடையாளம். இந்த வீரரை பற்றி நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மலைப்பில் இருந்தேன். இந்த கோவிலுக்கு இப்போ என்னங்க பேர் சொல்கிறாங்க? வீரர் கோவில் அப்படின்னு. வீரர் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ வீரர் கோவில் ஏதாவது ஒரு நடுக்கல் எப்போ இல்லைன்னா இந்த மாதிரி வீரக்கல் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரை காப்பாற்றுகின்ற தருணம் வரும். ஏதாவது புலி வந்துடும் இல்லைன்னா காட்டு பண்ணி இந்த மாதிரி அந்த ஊரை காப்பாற்றுறக்காக ஒருத்தன் உயிரை விட்டான் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வீரக்கல் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீரக்கல் இந்த நபருக்கு வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது
இதுவரைக்கும் நம்ம பார்த்த புலிக்குத்தி நடுக்கல் நம்ம வந்து தாராபுரத்துக்கிட்ட பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை கடந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற இந்த வீரக்கல்லில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் வில்லும் அம்பும் வைத்திருக்கிறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து அம்பு, அப்படியே இதுவரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வில்லு, இந்த வில்லுக்கு நடுவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அந்த நூல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு புடைப்பு சிற்பம். அதாவது ஒரு கல்லில் வந்து இந்த அளவுக்கு கல் மந்தம் இருக்குங்க. இதை வந்து அப்படியே செதுக்கி இது வரைக்கும் கொண்டு போவாங்க. அப்போது இந்த புடைப்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, இதில் தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அதை வந்து காட்டுவாங்க. ஸோ இதை வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீரனுக்கு வந்து கல்லில் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லு அம்பு இருக்குது. இன்னொரு கவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவால் மாதிரி இருக்குது. ஸோ இந்த குருவாலை வந்து பிடிச்சிட்டுருக்கிற ஒரு போஸு. அந்த குருவாலுக்கான உரை இந்த இடத்துல இருக்குது. இது வந்து உரைன்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு நீர் பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது தி வே ஹி ட்ரெஸ்ட், அந்த ட்ரெஸ்ஸிங் பாருங்கள். இங்கே வந்து ஒரு பெல்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆடையுடைய வடிவமைப்பு பாருங்கள். ஒரு போர்க்காலத்தில் வந்து ஒரு வீரன் எப்படி ஆடை அணிந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் வந்து மலையுத்தத்துக்கெல்லாம் போகிறவங்க வந்து இந்த மாதிரி தான் ஆடை அணிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த வீரன் நின்று கொண்டு இருக்கிறான். காலெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகான, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடியில் போயிருக்கு. ஸோ ஸ்லிப்பர் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் தெரியல, காணப்படலை. ஏன்னா ரொம்ப பல நூறு வருடங்களாக இது அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொண்டை. ஸோ இங்கே வந்து காது, காதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு அணிகலன். இங்கே தாங்க நம்ம ஆளுங்க வேறு லெவலில் பண்ணுறாங்க. அதாவது இங்கே பாருங்கள் அணிகலன். இந்த வீரனுக்கு வந்து காது மட்டும் அப்படியே சும்மா வடித்து கொடுத்துருக்கலாம். இது வந்து முக அமைப்பு, இது வந்து காது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு அணிகலன், ஒரு வட்டமான ஒரு அணிகலன், ஆண் அணியக்கூடிய அணிகலன் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ரெண்டு பக்கமும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு சிற்பம் தான். இந்த வீரனை வந்து இன்னும் எவ்வளோ மிகைப்படுத்தி ஒரு ஆணழகனாக காட்டணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, ஒரு நடுக்கல் எடுக்கும்போது அந்த வீரன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வீரக்கல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலிக்குத்தி நடுக்கல், இல்லைன்னா வந்து வேறொரு இடத்துல போர் வீரனாக போனவன், இந்த மாதிரி அவன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வீரன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து அதிர்ந்து போனேனே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பு தெரியுதா, இந்த அம்பு இங்கே போகுது. இதனுடைய கூர்மை இந்த பகுதியில் இருக்குது. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைக்கு பின்னாடி போய் இங்கே வந்து இந்த ரக்க மாதிரி இறகுகளை வச்சு, பறவையோட இறகுகளை வச்சு இது வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நேர்கோட்டில் அந்த காற்றின் உதவியை கொண்டு அந்த அம்பு நீண்ட தூரம் நேராக பயணிக்கணும் அப்படிங்கிறக்காக இது வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற அம்பு இப்படியே போய் இந்த வீரனுடைய தலையில் பாஞ்சு இந்த பக்கம் போயிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த வீரன் இறந்துருக்கிறான். இந்த வீரன் வந்து வில்லும் அம்பு வச்சுருக்காருங்க. அப்போது கிட்டத்தட்ட நம்ம 800 வருடத்துக்கெல்லாம் இந்த கல்லுடைய வரலாறை கொண்டு போக முடியாது. ஏன்னா 800 வருடம் அப்படிங்கும்போது நம்ம வந்து வீரர்கள் வந்து வாள் அதிகமாக வைத்திருந்தார்கள். இங்கே குருவாலும் வில்லும் அம்பும் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1200 1400 வருடங்கள் இந்த நடுக்கலுக்கு நம்ம வயதை கொடுக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, இங்கே இருக்கிற அந்த ஸ்கல் மண்டையோடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதையே உடைத்து கொண்டு இந்த அம்பு வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இந்த அம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை விட்ட அந்த வேகம் எப்படி இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு போர் மாதிரி நடந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கலாம். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக இங்கே பல வீரர்கள் சண்டையிட்டு இருக்கலாம். அந்த வீரர் வந்து இந்த பகுதியை காப்பாற்றுவதற்காக அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அதுவும் எப்படி கொடுத்துருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பு அவருடைய தலையவே வந்து தொலைத்து கொண்டு போயிருக்கிறது. ஸோ அப்படி இறந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட வீரனுடைய நடுக்கலை பார்க்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து வரலாறை மறந்து கொண்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் உயிர் விட்டிருக்காரு. அவருடைய உயிர் இந்த உலக இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவருக்காக ஒரு சிற்பமாக எடுத்து ஒரு நடுக்கல்லை வைத்திருக்கிறார், ஒரு வீரக்கல்லை வைத்திருக்கிறார்கள். 1000 வருடங்கள் கழிந்தும் இவருடைய வீரம் இன்னும் பேசப்படுகிறது. ரொம்ப அமைதியான இடத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படியோ இதை வந்து
கொஞ்சம் பேருக்காவது நம்ம கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழமெல்லாம் வந்து படைச்சிட்டு போயிருக்காங்க. ஒருவர் எப்போது தெய்வமாவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காக வாழும் பொழுது தான் தெய்வமாவார். அப்படி பார்க்கும் பொழுது இவர் தான் உண்மையான தெய்வம். இவரை வந்து வழிபடுறதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு வீரக்கல் நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாற்றை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.